HTM Academy Best Coaching Classes for CA, ACCA, CMA. Admission kaga screen la theriyra phone number ku keela irukkira code number solli neenga call pannunga. 10% special fees reduction oda padinga. தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது, 10ஆம் வகுப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்லாம் வந்தாச்சு. நிறைய பேர் வந்து ப்ளஸ் ஒனுக்கு அட்மிஷன்லாம் போயிட்டுருக்கீங்க. சில பேருக்கு இன்னமும் வந்து குழப்பங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ளஸ் ஒனில் குரூப் நம்ம ஜாயின் பண்ணிட்டாலும் வேறு குரூப் மாற்றம் செய்யலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது, 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 11ஆம் வகுப்பில் என்னென்ன குரூப்லாம் அவைலபிள் இருக்குது, அந்த குரூப்புகள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த குரூப்புகள் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது பெரும்பாலும் வந்து உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உயர் படிப்புகள் வந்து அறிமுகமாகிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. வேலை வாய்ப்புகளுக்காகவும் இது இல்லாமல் பிடித்த துறையில் தன்னுடைய அறிவு விருத்திக்காகவும் அந்தந்த படிப்புகளை தனக்கானதை தேர்வு செய்து கொள்வதற்காக மாணவர்கள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துகிட்ருக்காங்க, ஓடிட்டுருக்காங்க அதன் பின்னாடியே. ஸோ ப்ளஸ் ஒன் பள்ளி படிப்பாக அல்லது தொழிற்கல்வியாக அல்லது வேலைக்கான சிறப்பு பயிற்சிகளாக போட்டித் தேர்வாக அல்லது போட்டித் தேர்வுக்கான முயற்சியாக அப்படின்றதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றா இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேல்நிலை கல்வி, அதாவது ஹையர் செகண்டரி ஸ்டடீஸு ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறது. இந்த 10ஆம் வகுப்பு முடித்தவர்களில் பெரும்பாலான ஒரு விருப்பத் தேர்வாக இருக்கிறது வந்து மேல்நிலை பள்ளி கல்வி, அதாவது ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடங்களை உள்ளடக்கிய முதல் இரண்டு பாடப்பிரிவுகளுக்கே வந்து மாணவர்கள் வந்து முன்னுரிமை அளிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெற்றோர்களை கனவு வந்து மெடிக்கல் இருக்கணும் அல்லது என்ஜினியரிங் இருக்கணும், இதுதான் வந்து காரணம். அதாவது அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் எடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அதுதான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸு, ஸ்ட்ராட்டட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிராஃபிக் அண்டு பிஸ்னஸ் மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு போன்ற இதெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த பாடப்பிரிவுகள்லாம் வந்து அடுத்த கட்ட பாடப்பிரிவுகளாக இருக்குது. ஆனால் இதில் பெரும்பாலும் வந்து போதிய கவனம் வந்து யாருமே செலுத்துறது கிடையாது. ஆனால் நீங்கள் காலேஜ் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடப்பிரிவுகள் மட்டுமே இல்லாமல் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு, காஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றில் சேரணும்னு சொன்னால் மேற் சொன்ன படிப்புகள் வந்து மிக மிக முக்கியமான படிப்பாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி பிரிவு பாடப்பிரிவுகள் இருக்குது, வொக்கேஷ்னல் பாடப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மிஷினிஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் அப்ளை சயின்ஸு, சிவில்லு, ஆட்டோ மெக்கானிக், நர்சிங், டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமல் வந்து அக்ரி, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவிலான பாடப்பிரிவுகள் தொழில் பாடப்பிரிவுகளாக இருந்துகிட்ருக்கு ப்ளஸ் ஒனில். இந்த ப்ளஸ் ஒனில் முதன்மை பாடப்பிரிவுகளை வந்து சேர தகுதியான 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பொறுத்தே வந்து தவறியவர்களை கூட இந்த வொக்கேஷ்னல் பாடப்பிரிவுகளை சேர்ந்து அவற்றுக்கான நிகரான பொறியியல் படிப்போ அல்லது வந்து அக்ரி, இளங்கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்புகளை சேர்ந்து அவங்களால் அசத்த முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் ஒன் சேர்க்கைக்கு நிகராக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் வரவேற்று பெற்றிருப்பது இந்த படிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிப்ளமா படிப்புகள் அப்படின்னு இருக்குது. 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 3 ஆண்டு தொழில் படிப்பாக வந்து இந்த டிப்ளமா கல்வியை தேர்ந்தெடுக்கலாம். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் மாநில அளவில் கலந்தாய்வு மூலமாக வந்து இதில் சேர முடியும். இது இல்லாமல் என்ஜினியரிங் கல்லூரி படிப்பு போன்றே கலந்தாய்வின் மூலம் பாலிடெக்னிக் சேர்க்கையை வந்து நடைபெறுது. இதனால் 10ஆம் வகுப்பில் சிறப்பான மதிப்பெண் பெற்றவர்கள் அரசு மற்றும் அரசு பாலிடெக்னிக்கில் சேர்ந்து அதிக செலவின்றி டிப்ளமா படிப்பையும் படிக்கலாம். பின்னர் வந்து நீங்கள் வேலைக்கு செல்லவோ அல்லது உயர் படிப்புகளை மேற்கொள்ளவோ செய்யலாம். பணித்திறனை அதிகரித்து கொள்ள விரும்புவோர் வந்து அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் வந்து அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தொழில் பழகுனர் பயிற்சியும் எங்களால் பெற முடியும். இதெல்லாம் இல்லாமல் டிப்ளமோ தகுதியோட நேரடி 2ஆம் ஆண்டு என்ஜினியரிங் கல்லூரியில் சேரலாம். இதன் மூலம் வந்து என்ஜினியரிங் மேற்கல்வி கனவை வந்து நனவாக்கி கொள்ள முடியும். தமிழகத்தில் வந்து பாலிடெக்னிக் கல்வி நிலையங்கள், அமைவிடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையவே இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா www.tndte.gov.in அப்படின்ற இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்கத்துடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாகவே நீங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும்.
பத்தாம் வகுப்பு தேர்ச்சி நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வலுவான எதிர்காலத்துக்கு அடித்தளமிட ஐடிஐ தொழிற்பயிற்சி வந்து வாய்ப்பளிக்குது. இது வந்து இன்னொரு படிப்பு, அங்கே டிப்ளமோ நம்ம சொன்ன மாதிரி, அடுத்தது வந்து ஐடிஐ படிப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழே இயங்கும் இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து மாணவர் சேர்க்கை வந்து மாவட்ட அளவிலான கலந்தாய்வாக நடைபெறுது. 2 ஆண்டு ஐடிஐ முடித்தவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் சேர்ந்து படிக்க முடியும். ஐடிஐ பயிற்சி நிறைவாக உள்நாடு வெளிநாடு என பரவலாக தொழில்துறை பணிவாய்ப்புகளை பெற முடியும். சம்பாதித்துக்கேற்றவாறு பகுதி நேர உயர்கல்விகளை பெற்று தகுதியும் ஊதிய வரம்பையும் உங்களால் உயர்த்தி கொள்ள முடியும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் tngov.in அப்படின்னு சொல்கிற அந்த டெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த இணையதளத்தை போய் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை மட்டுமே கல்வி தகுதியாக கொண்டவர்கள் வந்து உரிய வயது வந்ததுக்கு அப்புறமா மத்திய அரசில் இருக்கிற, மாநில அரசில் இருக்கிற போட்டித் தேர்வுகளை பங்கேற்று அரசு பணிவாய்ப்புகளையும் பெற முடியும். யூஜி பிஜி படிப்புகளை வந்து முடித்தவர்கள் கூட இந்த போட்டித் தேர்வில் பங்கேற்பாங்க. அப்படின்ற போது இருந்தாலும் உரிய பயிற்சி இருந்தால் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் கூட இது வந்து பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, விஏஓ இதெல்லாம் இருக்குது. டிஎன்பிசியில் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் கொடுப்பாங்க. ரயில்வே பணிக்கு வரும், இராணுவத்தில் சேர்றதுக்கு பணி பெறும், கப்பற்படையில் வந்து பணி சேர்வதற்கு, அஞ்சலக பணியிடங்களுக்கு வரும். ஸோ மத்திய காவல் பணிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கே இருக்குது. ஆனால் 10ஆம் வகுப்போடு நிறுத்தாமல் அவங்க வந்து ஐடிஐயோ அல்லது டிப்ளமோவோ இந்த மாதிரி படிப்புகளை சேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது இல்லாமல் அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து ஷார்ட்டனு டைப்ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரிலையும் சரி இந்த மாதிரி ஸ்டெனோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மாதிரி படிப்பை தகுதிக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்டிசி யூடிசி படிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இந்த டைப்ரைட்டிங் அப்புறம் இல்லாமல் இந்த ஷார்ட்டன் படிக்கிறது எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையுமே ஆங்கிலத்திலுமே வந்து இதை நீங்கள் இந்த தட்டச்சின்னு சொல்லுவாங்க தமிழில், டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா தனியார் நிலையிலாம் கூட வேலைவாய்ப்புகள் அதிகமாகவே இதில் இருக்குது. இந்த டைப்ரைட்டிங் பயிற்சியோட தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் சிறப்பு ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி சான்றிதழும் நீங்கள் படிக்கலாம். அப்படி படித்தீங்கன்னா அது கூடுதல் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கெழுத்து தட்டச்சு பயிற்சி, இந்த பணி வாய்ப்புகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து வேலைவாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம், வேறு எதுவும் நம்ம படிக்கலை, கம்மியாக தான் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய வேலைவாய்ப்புகள் உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய ஆன்சரை எனக்கு நிச்சயமாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.